முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் மூலமும் உரையும் அதிகாரம் 46 சிற்றினம் சேராமை. குறள் எண் 451. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும். இதனுடைய பொருள், மான அவமானம் பார்த்து மதிக்கத்தக்கவராக வாழ வேண்டும் என்னும் உணர்வு இல்லாத அற்பர்களை பார்த்தால், மான அவமானம் பார்த்து மதிக்கத்தக்கவராக வாழும் பெரும் குணம் படைத்தவர்கள் அஞ்சி விலகிவிடுவார்கள். ஆனால் அற்பர்களை அற்பர்கள் பார்த்தால் பிரியமுள்ள சுற்றத்தார் என்று ஆவலுடன் தழுவிக்கொள்வார்கள். குறள் எண் 452. நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு. இதனுடைய பொருள், மழை நீர் எந்த மண்ணில் விழுகிறதோ அந்த மண்ணின் நிறத்தையும் சுவையையும் பெற்று தன் தன்மையில் மாறிவிடுவது போல், மனிதர்களும் தாங்கள் யாரிடம் பழகுகிறார்களோ அவர்களுடைய குணத்தை பெற்று தங்கள் தன்மையில் மாறிவிடுவார்கள். குறள் எண் 453. மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். இதனுடைய பொருள், அவரவர் மன உணர்வே அறிவு என்றாலும் நல்லவர் கெட்டவர் என்ற பெருமையும் சிறுமையும் அறிவால் வருவதில்லை. அவர்கள் எந்த கூட்டத்தில் சேர்ந்து பழகுகிறார்களோ அதை அடிப்படையாக கொண்டுதான் வருகிறது. குறள் எண் 454. மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு. இதனுடைய பொருள், அவரவர்களின் அறிவு அவரவர்களின் மனத்தன்மைக்கு ஏற்றபடி அமைவது போல தெரிந்தாலும், சிந்தித்து பார்த்தால் அவர்கள் யாருடன் பழகி கொண்டு வருகிறார்களோ அவர்களின் தன்மைக்கு ஏற்றபடிதான் அறிவு அமைகிறது என்பதே உண்மையாகும். குறள் எண் 455. மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். இதனுடைய பொருள், மனம் நல்லதாக இருந்தால்தான் அவர்கள் செய்யும் செயலும் நல்லதாக இருக்கும். மனமும் செயலும் இரண்டும் நல்லவையாக இருக்க வேண்டும் என்றால் நல்லவர்களோடு சேர்ந்து பழகுவதால் தான் அப்படி அமைய முடியும். ஆகையினால் பழகு முன் பார்த்து பழகுவது நல்லதாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.